ஹாய் ஹலோ வெல்கம் நேர்களே, நான் உங்கள் சகா கார்த்திகேயன். நாம பாத்துட்டு இருக்குது டெய்லி புது புது விஷயங்களை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு லைஃப்ல ஏதோ ஒரு விதத்துல தேவைப்படுற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதை பொறுத்த வரைக்கும் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து முன்னாடி காலகட்டத்துல ஒவ்வொரு மனிதனும் பணம் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட்டான விஷயத்தை நோக்கி தான் வந்து நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். சோ அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எந்த விதத்துல எப்படி வந்து சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்க்க போறோம். சோ அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் பணத்தை நோக்கி தான் டெய்லி பேஸ்ல வந்து ஓடிட்டு இருக்கோம். பட் அந்த பணத்தை வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்றோம், சோ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு கால்குலேட்டிவா தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து கண்ணை மூடிக்கிட்டு பணம் 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 அப்படின்னு நம்ம வந்து ஓடிட்டு இருக்க காலகட்டத்துல, சோ அந்த பணம் வந்து எந்த எப்படி நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் நம்ம வந்து ஒர்க் பண்றோம், சோ கரெக்டா நம்மளுடைய கால்குலேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா பல பேருக்கு தெரியாத விஷயம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு நான் வந்து ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு வேலை பாக்குறேன், எனக்கு வந்து ஒரு வார கடைசிலயோ இல்ல டெய்லி பேஸ்லயோ இல்ல மாச கடைசிலயோ எனக்கு வந்து ஒரு வருமானம், எனக்கு சாலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த சாலரியை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய தேவைகளுக்கு நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். ஓகேவா, ஒரு 10,000 நம்ம வந்து சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா, அந்த 10,000 சம்பளத்துல நான் என்னென்னலாம் என்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியுமோ அந்த தேவைகளை தான் நான் வந்து பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கேன். சோ அப்படி பாக்குறப்ப இந்த 10,000 பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனுடைய லைஃபுக்கு போதுமா? ஓகேவா, ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சோ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இன்னொரு இடத்துல நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏத்தப்பல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்த கம்பெனிஸ்லயோ இல்ல அடுத்தடுத்த ஒரு செக்டர்ஸ்லயும் வந்து நம்ம வந்து வேலைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக நம்மளுடைய அப்ரோச் வந்து போயிட்டு இருக்கா? சோ என்ன காரணத்துக்காக நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தாவறோம், என்ன காரணத்துக்காக நம்ம ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு வந்து நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த பணம்ங்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். இன்னைக்கு நான் 10,000 வந்து சாலரி வாங்குறேன் அப்படின்னா, ஒரு 15,000 சாலரி ஒரு இடத்துக்கு கூட போயிடும் அப்படின்னா நான் அந்த சாலரிக்கு போவேன். ஒரு 20,000 சாலரி போயிடுறாங்க அப்படின்னா அடுத்த அந்த வேலைக்கு போவேன். அடுத்து 30,000 போயிடும் அப்படின்னா அடுத்த வேலைக்கு போவேன். சோ இப்படி என்னுடைய வந்து தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா, அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், என்னுடைய மாச சம்பளத்தை நான் இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு என்ன நான் வந்து பண்ண முடியுமோ அந்த விஷயத்த மட்டும் தான் நான் வந்து கவனிச்சுட்டு இருக்கேன். அது வந்து கரெக்டான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நாம கனெக்ட் பண்றது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அடுத்த மாசத்துக்கு ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா கிடைச்சா நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க எக்ஸ்ட்ரா செலவு வந்து அடுத்த மாசத்துல பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் கிடைச்சு, இன்னும் ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா கிடைச்சா இன்னும் கொஞ்சம் செலவு கூட பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்து நம்ம எல்லாமே கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி பொறுத்த வரைக்கும் அது வந்து முக்கியமான விஷயமே கிடையாது. நீங்க எவ்வளவு பணத்தை வந்து அதிகமா வந்து சம்பாதிக்கிறீங்களோ அது முக்கியம் இல்லை. சோ எவ்வளவு பணத்தை நீங்க எடுத்து சேவ் பண்றீங்களோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ நான் சொல்ல வர விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு வருடத்துக்கு ஏற்ற ஒவ்வொரு வருடமும் சரி, இல்ல ஒரு 2 வருடங்களுக்கு ஒரு தடையோ 3 வருடங்களுக்கு ஒரு தடையோ உங்களுடைய சேலரி நீங்க வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். பட் அது கரெக்டான விஷயமா, கரெக்டான நம்மளுடைய செலவுகள் அதே நிலையில தான் இருக்கா நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம 10,000 வாங்கும் பொழுது நம்ம வந்து 7,000 செலவு பண்றோம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம வந்து 20,000 வாங்கும் பொழுதும் நம்மளுடைய செலவு வந்து 7,000 இருக்கணும். அதுதான் முக்கியம். ஓகேவா, சோ இன்னைக்கு 7,000 உள்ளது, அன்றைய காலகட்டத்துல ஒரு 15,000 நம்ம செலவு பண்ணக்கூடிய நிலைமையில வந்து நம்மளுடைய செலவு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாம வாங்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பயன் இல்லாத விஷயமாக தான் இருக்கும். யாருமே அந்த விஷயத்த பத்தி யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு 1,00,000 எனக்கு வந்து வருமானம், 1,00,000 எனக்கு வந்து சேலரி வருது அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 80,000 ஒரு 70,000 ஒரு செலவு வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் வந்து உருவாக்கிடுவேன். சோ அப்படி உருவாக்கும் பொழுது கண்டிப்பா எனக்கு வந்து நான் வாங்கக்கூடிய அந்த சலவையும் அந்த நான் வாங்கக்கூடிய அந்த வருமானம் எனக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்காது. சோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய இன்கம் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய செலவும் சேர்ந்து அதிகமானுச்சு அப்படின்னா, நம்ம இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குமோ அந்த நிலைமை தான் தொடர்ச்சியா வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேவா, சோ இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கணும் இதே தான் 3 வருஷம் கழிச்சு அதே நிலைமையில தான் இருப்பேன். அதுக்கப்புறமும் என்னுடைய செலவையும் என்னுடைய வரவையும் நான் ஒரே லெவல்ல எனக்கு கொண்டு போயிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் அதுக்கப்புறமும் நான் அதே லெவல்ல தான் இருக்க முடியும். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து சொல்லியிருப்போம் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லியிருப்போம். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய இன்கம் வந்து எப்பயெல்லாம் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிறோமோ அப்ப நம்மளுடைய சேவிங்ஸை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். நம்மளுடைய இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய செலவை வந்து அதிகப்படுத்துறதுக்கு கிடையவே கிடையாது. நம்மளுடைய சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சோ அந்த விஷயத்த பத்தி யாருமே பெரிய அளவுல வந்து யோசிக்கல அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேவா, சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய வருமானத்தை ஏற்றக்கூடிய எல்லா வழிகளையும் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி வருமானத்தை ஏற்றக்கூடிய வழிகளை நம்ம வந்து தேடும் பொழுது நம்மளுடைய சேவிங்ஸை அதிகப்படுத்தணும். இன்றைய காலகட்டத்துல சேவிங்ஸை இல்லாம பல பேர் இருக்கும். சோ அந்த நிலைமை வந்து கண்டினியூ ஆகக்கூடாது. நாளைக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்தும் பொழுது இன்னைக்கு நிலைமையை விட சேவிங்ஸ் அதிகப்படுத்தணும். இன்னைக்கு நிலைமையில நம்ம என்ன செலவு செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த செலவுல எதை நம்ம குறைக்கணும் அப்படின்னு பாக்கணும்.
இன்னைக்கு நான் 10,000 சம்பளம் வாங்கும்போது ஒரு 7,000 செலவு பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு நான் அதை 20,000 நான் வந்து சேலரி வாங்கும் பொழுது அந்த 7,000 மினிமம் ஒரு 6,000 குறைச்சேன் அப்படின்னா, நான் ஒரு அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா நான் வந்து போக முடியும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டைலான ஒரு வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுறதோ இல்ல ஸ்டைலான ஒரு ஷர்ட் போடுறதோ, இதுதான் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள், அன்றாட நம்மளுடைய செயல்கள் எந்த மாதிரி இருக்கு, நம்ம எந்த மாதிரி ஒரு பயணம் செய்கிறோம், நம்ம எந்த மாதிரி நடந்துகிறோம், நம்மளுடைய நம்ம எந்த மாதிரி இடத்துல தங்குறோம், நம்ம எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஏழ்மை நிலைமையில வந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னா, அவருடைய உணவு எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நல்ல ஒரு ரிச் ஆனதுக்கப்புறம் அவருடைய உணவு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஓகேவா, சின்ன லெவலில் இருக்கா அந்த வேலைக்கு ஏதோ ஒரு உணவு கிடைச்சா போதும், ஒரு சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்போம். கொஞ்சம் அதிகமாக கையில் பணம் வரும்போது இன்னைக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாம்பார் சாதம் சாப்பிடலாம் நினைப்போம். நாளைக்கு அருமையாக அதிகமாக பணம் வரும்போது ஒரு பிரியாணி சாப்பிடலாம் நினைப்போம். ஸோ இதுதான் வந்து மனிதனுடைய மென்டாலிட்டி. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பண தேவை அதிகமாக இருக்கும்பொழுது, பணம் நம்ம கிட்ட வந்து அதிகமாக வரும்பொழுது, நம்ம அதை வந்து எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கஞ்சனுக்கும் சிக்கனவாதிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு கஞ்சன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வேலை பசிக்குது அப்படின்னா அவன் சாப்பிடாம இருப்பான். ஸோ அவன் வந்து கஞ்சன். ஸோ ஒரு சிக்கனவாதிங்கிறவன் பிரியாணி சாப்பிடக்கூடிய இடத்துல ஒரு சாம்பார் சாதம் சாப்பிடுவான். ஸோ இதுதான் சிக்கனவாதி. ஸோ கஞ்சனா இருக்கிறதா வந்து ஒரு பெரிய தவறு. பணத்தை சேமித்து வைப்பதுங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கல, பணத்தை வந்து செலவு பண்ணும் பொழுதுதான் அந்த பணத்துக்குள்ள மதிப்பே இருக்கு. ஓகேவா, இன்னைக்கு உங்க கையில வந்து ஒரு 10,000 பணம் இருக்கு அப்படின்னா, அதை நீ அனுபவிக்கணும் அப்படின்னா, அதை நீ செலவு பண்ணும் பொழுதுதான் அதனுடைய மகிழ்ச்சியை வந்து நம்மளால அனுபவிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செலவு பண்ணி அதனால நம்ம அனுபவிச்சோம் அப்படின்னா தான் அதுக்குள்ள மதிப்பே நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா, ஸோ பணத்தை வந்து நான் செலவு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லவில்லை, எந்த விஷயத்துக்கு எப்படி ஒரு கட்டுப்பாடோட செலவு பண்ண முடியுமோ அது போல நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா, தாராளமா உங்களால வந்து அடுத்த நிலைமைக்கு போக முடியும். எல்லாருமே வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருப்போம், 20 வருஷம் கழிச்சு இருப்போம் அப்படின்னா, யாருமே வந்து ஸ்டாண்டர்டா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து லைஃப்ல வந்து ஓட மாட்டோம். நம்ம அடுத்தடுத்த நிலைமை மாறணும். நம்ம பட்ட கஷ்டம் அடுத்த நம்மளுடைய தலைமுறை படக்கூடாது. நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட அடுத்த நிலைமை தலைமுறை வந்து மேம்பட்ட நிலைமையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம வந்து எல்லாருமே வந்து ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த நிலைமைக்கு மாறணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் நம்முடைய வருமானத்தை, இன்கம்மை வந்து அதிகப்படுத்தணும், நம்மளுடைய செலவை வந்து குறைக்கணும். அந்த அதிகமான அந்த இன்கம் வந்து எந்த அளவுல வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அந்த வழிகளில் நீங்க முதலீடு செஞ்சு உங்களுடைய பணத்தை வந்து பெருக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ மணியில வந்து மணி எப்பயுமே வந்து ஒரு அல்டிமேட்டான விஷயம் தான். பட் மணியில வந்து அல்டிமேட்டான விஷயம், அந்த பணத்தை வந்து நீங்க எப்படிலாம் முதலீடு செய்றீங்க, சேமிச்சு எப்படிலாம் முதலீடு செய்றீங்க, அந்த பணத்தை எப்படி நீங்க பெருக்குறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து நம்மளுடைய சமூகத்திலே இருக்கு. ஸோ பணம் வந்து எப்பயுமே வந்து பெட்டிக்குள்ள வந்து உறங்கக்கூடாது, பணம் வந்து ஒரு ரொட்டேஷன்ல வந்து போயிட்டே இருக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபா பணம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு அது வந்து ஒரு 12 ரூபாயோ ஒரு 15 ரூபாயோ அணைச்சு அப்படின்னாதான் அந்த பணம் வந்து கரெக்டான வழியில வந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ பணத்தை வந்து சேமிச்சு வைப்பதனால ஒரு இடத்துல அப்படியே முடக்கிறதுனால எந்த விஷயமும் ஆக போறது கிடையாது. பணத்தை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில வந்து பணத்தை பெருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அந்த வழிகளெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியிலாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய நிலை மினிமம் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு நிலையில இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் என் நண்பர்கள் பல பேருக்கு வந்து தெரியாத விஷயங்களாகத்தான் இருக்க முடியும் நம்பிக்கையில தான் இந்த வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சு, உங்களுக்கு ஏதோ ஒரு புது விஷயத்தை வந்து சொல்லிச்சு அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்ல எனக்கு கருத்துக்களை வந்து தெரியுங்க. ஸோ இந்த விஷயத்துல வந்து சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த தான் சொன்னோம், இல்லை நீங்க இப்படி சொல்லிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு சஜஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதையும் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக தான் ஒவ்வொரு வீடியோக்களும் வந்து கொடுக்கப்படுங்க. உங்களுடைய வீடியோக்கள், எல்லா வீடியோக்களும் என்னோட வீடியோக்கள் வந்து உங்ககிட்ட வந்து என்ன மாதிரியான ஒரு வரவேற்பை பெறுவது அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்பவும் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு வீடியோக்களும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை இருக்கு. ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சகா கார்த்திகேயன்.